அன்பு இறை மக்களே, தவக்காலம் மகிழ்ச்சியின் காலம். நாம் செய்கின்ற ஜெபம், இறைவேண்டல் நம்முடைய முகமாக அது மாற வேண்டும். ஆணவம் பிடித்தவர்களுக்கும் அகம்பாவம் பிடித்தவர்களுக்கும் இறைவன் ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு, கடவுளே, பாவியான என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபித்தார். மிக 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 உருக்கமான உண்மையான கடவுளுடைய இதயத்தை தொடுகின்ற ஜெபம் என்றால் இதுதான். இது மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த ஜெபமும் இறைவனுடைய இதயத்தை, மனதை தொடக்கூடிய ஜெபமாக இருக்க முடியாது. ஏனென்றால் பரிசெயரும் வரி தண்டுபவரும் ஒரே இடத்தில் ஆலயத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரே காரியத்தைத்தான் செய்தார்கள். இருவரும் ஜெபித்தார்கள், இருவரும் ஜெபித்தார்கள். ஆனால் யாருடைய ஜெபம் இறைவனால் கேட்கப்பட்டது? ஜெபிப்பது இருவரும் ஜெயிப்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய மனசாட்சி வேறுபட்டு இருந்தது. வரி தண்டுபவரிடம் இருந்த மனசாட்சி ஆழ்ந்த வருத்தத்துடன் இறைவனுக்கு உகந்ததாக இருந்ததுதான் மிக மிக முக்கியமாக ஒன்று. தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்பதற்கேற்ப வரி தண்டுபவருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பரிசெயருடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது. காரணம், ஒருவன் தான் மட்டும்தான் நேர்மையானவன், மற்றவர்கள் எல்லாம் நேர்மையற்றவர்கள் என்று ஆணவத்தில், அகம்பாவத்தில், அகங்காரத்தில், கர்வத்தில் திமிர் பிடித்த மனசாட்சியோடு ஜெபித்தான். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வரி தண்டுபவரை போல கடவுள் முன் தாழ்ச்சியோடு, பணிவோடு, அர்ப்பணிப்போடு ஜெபிக்கின்றோமா? அல்லது அந்த பரிசெயரை போல கர்வத்தில், ஆணவத்தில், அகம்பாவரத்தில், நான் என்ற அகந்தையில் இறைவனிடத்திலே ஜெபிக்கின்றோமா? சிந்திக்க வேண்டும். ஒரு முறை மன்னன் ஒருவன் சித்தர் ஒருவரை பார்க்கச் சென்று, நான் கடவுளை பார்க்க வேண்டும், அதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். சித்தர் அரசனிடம் ஒரு பிச்சை பாத்திரத்தை கொடுத்து, ஒரு வாரம் நீங்கள் பிச்சை எடுத்து பிறகு வந்து என்னை பாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மன்னரும் ஒரு வாரம் கழித்து சித்தரிடம் திரும்பி வந்தார். சித்தர் அவரிடத்தில், இந்த ஒரு வாரத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார். இந்த ஒரு வாரத்தில் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன் என்றான் மன்னன். என்னுடைய ஆணவம் அழிந்தது, அகம்பாவம் ஒழிந்தது, என்னை விட நீதிமான்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று நினைத்த என்னுடைய கர்வத்தையும் முட்டாள்தனத்தையும் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என்றான். அரசர் தாழ்ச்சி இல்லாத மனிதரிடமிருந்து மனிதர்கள் மட்டுமல்ல, இறைவனும் ஒதுங்கி போய்விடுவார். ஆம், நம்முடைய ஜெபத்தில் தாழ்ச்சி, அடக்கம், பொறுமை, பணிவு, நன்னயம் போன்ற குணங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நமது ஜெபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற எச்சரிக்கையும் நமக்கு இந்த நிகழ்வு தருகின்றது. ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ஆழமாக மறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த கட்டிடம் உறுதியுடன் இருக்கும். அதுபோல நாம் எந்த அளவுக்கு கடவுள் முன், மற்றவர்கள் முன் தாழ்ச்சியோடு, பணிவோடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மை உயர்த்துவார். தாழ்ச்சி நம்மை வாழ வைக்கும். தாழ்ச்சியோடு ஜெபிக்கின்ற அவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், சிராக் ஞான நூல் அதிகாரம் 35 இறை வார்த்தை 17 இவ்வாறு வாசிக்கலாம்.
ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. ஆம், நம்முடைய ஜெபம் இறைவனை சென்றடைய வேண்டுமென்றால் வரிதண்டுவோரைப் போல தன்னையை தாழ்த்தி பணிவோடு அர்ப்பணிப்போடு உருக்கமான உள்ளத்தோடு இறைவிடம் ஜெபிக்க வேண்டும். நான் பாவி என்று அறிக்கையிட்டு மனமருந்தி தம்மையே தாழ்த்துகின்ற பொழுது இறைவன் நம்முடைய ஜெபத்தை செவிமடுக்கின்றார். ஆம் அன்புக்குரிய உள்ளே, அறிவு என்பது படிப்பை சார்ந்ததல்ல. நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையும் வைத்து எதிர்காலத்தை கையாளும் தன்மைக்கு பெயர்தான் அறிவு. ஆம், தவக்காலத்தில் பணிவோடும் தாழ்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் நன்னயத்தோடும் இறைவனோடு ஜபத்தின் வழியாக இறைவனின் வழியாக ஒப்புரவாகவும் நம்முடைய பாவத்தை ஏற்று மனம் வருந்தி திருந்தி இறைவனிடம் திரும்பி வருவோம். அவருடைய உயிர்ப்பில் உயிர்ப்பின் மக்களாய் சான்று பகர்வோம்.